ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி ஒரு சூப்பரான பவர் பேங்க் ஏர்னிங் ஆப் தாங்க வந்திருக்கேன். இந்த பவர் பேங்க் ஏர்னிங் ஆப்புங்கிறது ஒரு லிமிட்டடான லூட் தான். பட் இந்த லூட்டில் எப்போ ஜாயின் பண்ணால் எப்படி ப்ராஃபிட் எடுக்க முடியுங்கிறத எனக்கு ஓரளவுக்கு ஒரு 3 வருஷமாக யூடியூப் வச்சிருக்கிறனால ஒரு கொஞ்சம் நாலேஜ் வந்து இருக்குது. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் கூட ஷேர் பண்ண போகிறேன் அப்படின்னு ஆல்ரெடி டெலிகிராமில் ஷேர் பண்ணி ஏற்கனவே 1420 ரூபா வந்து ஏர்ன் பண்ணியிருக்கேன். நீ ஏர்ன் பண்ணுறது என்னடா புதுசுன்னு கேட்டிங்கன்னா, என் சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் வந்து பேமெண்ட் வந்து வெரிஃபை பண்ணி எனக்கு வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. எல்லா ப்ரூஃபுமே டெலிகிராமில் போட்டிருக்கேன். ஏகப்பட்ட ப்ரூஃப்ஸ் வந்து என்னோட சப்ஸ்கிரைபர்ஸும் எடுத்திருக்காங்க டெலிகிராமில் ஜாயின் பண்ணியிருந்த எல்லாருமே. ஸோ டெலிகிராமில் இருக்கவங்க முன்னாடி எல்லாத்துக்குமே தெரியும். இருந்தாலும் ஏகப்பட்ட டவுட்ஸ் இருக்குது. எப்போ ப்ரோ அமௌண்ட் ரிசீவ் ஆகும், 12 ஹவர் கழிச்சா, 24 ஹவர்ஸ் கழிச்சா, நைட்டு 12 o'clock கழிச்சு வருமா, வித்ராவல் எப்போ வேணால் பண்ணிக்கலான்ட்டு இருக்குது. இந்த மாதிரி ஏகப்பட்ட டவுட்ஸ் உங்ககிட்ட இருந்துச்சு. எல்லா டவுட்டையுமே கிளாரிஃபை பண்ண போகிறேன். ஸோ அது மட்டும் இல்லை, இந்த ஆப் இன்னும் கொஞ்ச நாள் ஒர்க் ஆகும் அப்படின்னு நான் எப்படி சொல்கிறேன் அப்படிங்கிறதையும் நான் உங்ககிட்ட இப்போ சொல்ல போகிறேன். ஸோ ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். பட் என்னதான் இருந்தாலும் இது ஒரு பவர் பேங்க் கான்செப்ட் கரெக்டாக. ஸோ அதனால் இதில் ஒரு சின்ன அவேர்னஸும் நான் சொல்ல போகிறேன். எல்லா விஷயமே உங்களுக்கு தெளிவாக தெரியணும்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும், ஓகேவா? ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகேங்க, அதுக்கு மாதிரி நிறைய பேர் நினைச்சனால சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்க கொடுத்துருங்க அப்படின்னா நம்ம போகிற டெய்லி ஏர்னிங் கண்டென்ட்ஸ் உங்களுக்கு உடனே கொண்டு நோட்டிஃபிகேஷன் மேலே வரும். ஏர்னிங்ஸ் பொறுத்தவரைக்கும் எந்த ஒரு சின்ன அப்டேட் இருந்தாலும் பெரிய அப்டேட் இருந்தாலும் பேமெண்ட் வெரிஃபை பண்ணிட்டு உடனே கொண்டு வீடியோஸ் போட்டுருக்கோம். அது பேடிஎம் கேஷ் ஏர்னிங் ஆப்பாக இருந்தாலும் சரி, பேங்க் கேஷ் ஏர்னிங் ஆப்பாக இருந்தாலும் சரி, கிரிப்டோ கரன்சி ஏர்னிங் ஆப்பாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு ஏர்னிங் ஆப்புமே எனக்கு தெரிஞ்ச உடனே டெலிகிராமில் அப்டேட் பண்ணிட்டு பேமெண்ட் வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து வீடியோஸ் போட்டுருவேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அமுத்தி வச்சுக்கோங்க. நீங்கள் லைக் பண்ணல அப்படின்னா லைக் பண்ணுங்கள். கொஞ்சம் நான் ஷேர் பண்ணணும்னு சொல்லி ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் எனக்கு அற்புதமான வாய்ப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லை, உங்களுக்கு என்ன தோணுதோ தாராளமாக நீங்கள் கமெண்ட்டில் லீவ் பண்ணலாம். ஸோ ஓகேவா, முடிஞ்ச அளவுக்கு எல்லா கமெண்ட்டையும் ரிப்ளை பண்ண ட்ரை பண்ணுறேன். ஏதாவது டவுட் கேட்குற மாதிரி இருந்துச்சுன்னா ஓகேவா. ஸோ அது மட்டும் இல்லை, இந்த வீடியோக்கும் கிவ்அவே இருக்குது. எப்போ அப்படின்னா அதை வந்து நான் வீடியோ எண்டில் சொல்கிறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ நீங்களும் நம்ம டெலிகிராமில் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னா ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. எதுக்கு சொல்கிறான் இவன் டெலிகிராமில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஸோ இப்போ போட போகிற ஆப்பே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 2-3 நாளைக்கு முன்னாடி டெலிகிராமில் அப்டேட் பண்ணிட்டோம். ஸோ August 18 இந்த ஆப் வந்து லான்ச் ஆச்சு. August 19 நான் பேமெண்ட் வெரிஃபை பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு வந்து August 19 அப்டேட் பண்ணிட்டேன், ஓகேவா? ஸோ கிட்டத்தட்ட 2200 பேர் அப்போவே பார்த்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க. ஸோ August 19 நான் வந்து சொன்னேன், இன்றைக்கி டேட் என்ன, August 21. ஸோ 2 நாள் கழிச்சு தான் நீங்கள் இந்த ஆப்பை பற்றி தெரிஞ்சுக்கிறீங்க. அவ்வளோ ஸ்லோவாக தெரிஞ்சுக்கிறீங்கள. ஸோ இந்த மாதிரி நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக வந்த உடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக டெலிகிராமில் தான் ஜாயின் பண்ணி வைக்கணும், ஓகேவா? சரிங்க, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஆப்புக்குள்ள டக்குன்னு போயிடலாம். ஸோ டிஸ்கிரிப்ஷன்லேயே ஆப் லிங்கை கொடுத்துருக்கேன். அந்த ஆப் லிங்கை கிளிக் பண்ணுறப்ப டேரெக்டாக நீங்கள் ரெஜிஸ்டர் பேஜுக்கு தான் போவீங்க. ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன்லேருந்தே நம்ம வந்துடலாம், ஏன்னா நிறைய பேருக்கு அதுவே கொஞ்சம் குழப்பமாக இருக்குது. ஏன் அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல உங்களோட ஃபோன் நம்பர் கொடுத்துருவீங்க, பாஸ்வேர்டும் கன்ஃபார்ம் பாஸ்வேர்டும் கொடுக்கணும், வித்ராவல் பாஸ்வேர்டும் கொடுக்கணும். என்னடா இது, என்னென்னமோ கேட்குது அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. லாகின் பாஸ்வேர்டில் இப்போ உங்கள் பேர் வந்து என்ன சொல்கிறது, சந்தோஷ்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு பின்னாடி சந்தோஷ் 1, 2, 3, சந்தோஷ் 1, சந்தோஷ் 4, 5 இந்த மாதிரி கொடுக்கலாம். இப்போ உங்கள் பேர் வந்து வேறு ஏதாவது இருக்குது, முனிவேல் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா முனிவேல் 1, முனிவேல் 2 இந்த மாதிரி கொடுக்கலாம். ஸோ இல்லை அப்படிங்கிற பட்சத்துக்கு நீங்கள் வந்து இதில் வந்து அட்டு ஹேஷ்டேகு இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டூப்ளிகேட் கேரக்டர் ஃபவுண்டு, அதனால் உங்களால் லாகின் பண்ண முடியாதுன்னு சொல்லி தான் வரும். ஸோ உங்களோட பேரை கொடுக்கலாம், இல்லை நம்பர் மொபைல் நம்பர் ஏதாவது கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி கொடுத்து லாகின் பாஸ்வேர்ட் செட் பண்ணிக்கோங்க. என்னடா இது வித்ராவல் பாஸ்வேர்ட்னா, வித்ராவல் பாஸ்வேர்ட்னா நீங்கள் ஏடிஎம்லாம் பின்னு வித்ரா பண்ணுவீங்கள, அந்த மாதிரி இது ஒரு பின்னு, அதுக்குன்னு ஏடிஎம்மில் போகிற நம்பரே இதுக்கு போகணும்னு நான் சொல்ல வரல. சும்மா 1, 2, 3 கூட கொடுத்துக்கலாம். ஸோ இதை வித்ரா பண்ணுறப்ப கேட்கும், கரெக்டாக அதை என்ட்ரி பண்ணிங்கன்னா மட்டும்தான் வித்ராவல் ஆகும். ஸோ வித்ராவல் பாஸ்வேர்ட் நான் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேவா? ஸோ லாகின் பண்ணுறப்ப நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பரும் பாஸ்வேர்ட் மட்டும்தான் கேட்கும். ஸோ கொடுத்துட்டு லாகின் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஆப் குள்ளே டேரெக்டாக போயிடும். ரொம்பவே சிம்பிளான சைன் அப் ப்ரொசீஜர் தான். இந்த ஆப்பில் ஏன் இன்னும் நிறைய நாள் ஒர்க் ஆகும் நான் சொல்கிறேன்னா, ஸோ இங்கே வந்து பாருங்கள், 500 ரூபா 458 ரூபா பேக்கேஜ் இன்வெஸ்ட் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி சைன் அப் போனஸை எல்லாத்துக்கும் 50 ரூபா கொடுத்துருவோம். அதை நீங்கள் மை ஆப்ஷனை கிளிக் பண்ணி இங்கே பேலன்ஸில் வந்து நீங்கள் பார்த்துக்க முடியும், ஓகேவா? ஸோ ஸ்டார்டிங்கில் சைன் அப் போனஸ் 50 ரூபா உங்களுக்கு கொடுத்துருவோம். ஸோ இங்கேயே கொடுத்துருக்கான் பாருங்கள், மினிமம் வித்ரா வந்து 150 ரூபா. ஸோ வித்ராவல் வந்து வித்ராவல் டைம் வந்து 1.5 to 2 hours கொடுத்துருக்கான். அது வந்து சும்மா சொல்லியிருக்கான், பட் நீங்கள் வித்ராவல் 24 மணி நேரத்தில் எப்போ வேணால் பண்ணிக்கலாம். ஆனால் பேமெண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 5 to 6 hours அப்புறம் தான் வரும், ஓகேவா? ஸோ 10 o'clockலேருந்து 6 o'clockக்குள்ளே வித்ரா பண்ணால் பேமெண்ட் வந்து ஒரு 5 to 6 hoursக்குள்ளே வந்துடும். நீங்கள் 10 மணிக்கு முன்னாடியே நைட்டு 1 மணி 2 மணிக்கு வித்ரா பண்ணாலும் 11 மணி 12 மணிக்கு தான் வரும். ஸோ நீங்கள் எப்போ வேணால் வித்ரா பண்ணிக்கோங்க, பேமெண்ட் 24 hoursக்குள்ளே வரும். அப்படி வரலனா இந்த ஆப் க்ளோஸ்க்குன்னு நீங்களே முடிவு பண்ணிக்கலாம், ஓகேவா? ஓகே, வித்ராவல் டேக்ஸ் 10%. இந்த ஆப் எப்போ க்ளோஸ் ஆகும்னு எனக்கு ஒரு நாலேஜ் இருக்குது, ஓகேவா? ஸோ என்னடா இது, இப்போதைக்கு இந்த பிளான் மட்டும்தாங்க ஓப்பன் ஆகிருக்கு கரெக்டாக. ஸோ இப்போது இன்னும் இத்தனை பிளான் வந்து அவன் வரிசையாக வச்சுருக்கான். ஸோ இனிமேல் லைனாக இதை வந்து அப்டேட் பண்ணி ஓப்பன் பண்ணுவான் கரெக்டாக. ஸோ இதெல்லாமே ஓப்பன் பண்ணுவான். ஸோ இதெல்லாம் ஓப்பன் பண்ணும்போது தான் நம்ம கொஞ்சம் பயப்படணும்.
இன்வெஸ்ட்மெண்ட் சைக்கிள் 10 டேஸ் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு பார்த்தீங்களா. ஸோ இங்கே தான் நமக்கு லாக்கு, நம்ம புரிஞ்சுக்கணும். இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 5000 ரூபா பண்ணுங்க, 10 நாள் கழிச்சு 25000 ரூபா தரான். இப்போ தான் இந்த ஆஃபர் எப்போ ஓப்பன் ஆகுதோ அப்போ தான் இந்த ஆப்பு க்ளோஸ் ஆக போகுதுன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, வெறும் 5000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணால் 25000 ரூபா 10 நாள் கழிச்சு தருவான் நாம. ஸோ இந்த ஆப் எப்போ, இந்த ஆஃபர் எப்போ லான்ச் ஆகி ஓப்பன் ஆகுதோ, இந்த ஆஃபர் எப்போ ஓப்பே ஓகே இங்கே இன்வெஸ்ட் இன்னுன்றது இங்கே வரும், அப்படி வருதோ அப்படின்னா 8 நாள் அந்த ஆப் க்ளோஸ் ஆக போகும்னு அர்த்தம். இங்கே 10 நாள் கொடுத்துருக்காங்கல்ல இன்வெஸ்ட்மெண்ட் சைக்கிள், ஸோ அப்போ 8வது நாள் 9வது நாளே இந்த ஆப் வந்து க்ளோஸ் ஆகிறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்கும். ஓகேவா? ஸோ இது வரைக்கும் இன்னும் இது ஓப்பன் ஆகலை அப்படின்னா என்ன அர்த்தம், இன்னும் 10 நாள் கன்ஃபார்ம் இந்த ஆப் ஒர்க் ஆகிறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குதுன்னு அர்த்தம். இந்த ஆஃபர் எப்போ லான்ச் ஆகி ஓப்பன் ஆகுதோ, இந்த ஆஃபர்லாம் எப்போ ஓகே யூ கேன் இன்வெஸ்ட்னு சொல்லி வருதோ, அப்போ இந்த 10 நாளில் கழிச்சு இந்த அமௌண்ட் அவன் மொத்தமாக தரணும்ல, அவன் தரமாட்டான். 8 நாள் 9வது நாள் வரும்போது ஆப் க்ளோஸ் பண்ணிடுவான், வித்ராவல் ஸ்டாப் பண்ணிடுவான். அதனால் இதெல்லாம் இன்னுமே ஓப்பன் ஆகலை. ஸோ அதனால் இன்னும் 10 நாள் எனக்கு தெரிஞ்சு இந்த ஆப் கன்ஃபார்ம் ஒர்க் ஆகும். கஸ்டமர் சர்வீஸ்ட்டை கேட்டப்பையும் நான் ரொம்ப நல்லா நான் யூடியூப் சேனல் வச்சிருக்கேன், நீங்கள் சொன்னீங்கன்னா தான் பண்ணுவோம் அப்படி இப்படின்னு ரொம்ப கேட்டுகிட்டே இருந்தேன். 20 நாள் கண்டிப்பாக ஒர்க் பண்ணுவோங்கிற மாதிரி எனக்கு ஒரு அஷ்யூரிட்டி கொடுத்துருக்காங்க. நம்ம 20 நாளில் 10 நாள் எடுத்துக்கலாங்க. இன்றைக்கி டேட் என்ன, ஆகஸ்ட் 21, இந்த மாதம் ஆகஸ்ட் 31 வரைக்கும் ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு அஷ்யூரிட்டி எடுத்து நம்ம வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ மறுபடியும் சொல்கிறேன், இந்த ஆப் வந்து என் கூட டையப் வைக்கல, இந்த ஆப் வந்து என்னோட ஆப் கிடையாது. ஸோ ஆமாம், அமௌண்ட் வந்து ப்ராஃபிட் ஒரு வருஷம் நீங்கள் தான் பார்த்துக்க போகிறீங்க. ஸோ நான் என் கை காசை போட்டு 458 ரூபா பேக் வந்து இன்வெஸ்ட் பண்ணேன். ஸோ அதுக்கு எனக்கு வந்து இன்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 நாளைக்கு 260 ரூபா சம்திங் வந்து வந்துருச்சுங்க. ஓகேவா? ஸோ நான் அதை வேணாலும் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து பாருங்கள், 19வது தேதி நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ எனக்கு 21 எனக்கு 260 ரூபா வந்து நான் கிடச்சிருக்கு. ஓகேவா? ஸோ என் கை காசை போட்டு தான் நான் வந்து பண்ணேன். ஸோ எனக்கு 260 ரூபா கிடச்சிருக்கு. இதில் உனக்கு என்னடா ப்ராஃபிட்டு, நீ தான் ஆப்பில் க்ளோஸ் ஆச்சுனா அமௌண்ட் தரணும், இந்த மாதிரிலாம் தயவு செஞ்சு யாருமே சொல்லாதீங்க. நீங்கள் ஒரு 500 ரூபா பேக்கேஜ், 458 ரூபா பேக்கேஜ் இன்வெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா எனக்கு வந்து ஒரு 60 ரூபா 70 ரூபா ரெஃபர் இன்கம் கிடைக்கும், அவ்வளோதான். ஒரு வேளை அந்த ஆப் க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், அந்த 60 ரூபா 70 ரூபா சம்திங் குறைக்கிருங்க, அதையும் நான் காட்டுறேன். ஏன் போய் சொல்லணும்? ஓகேவா? ஸோ இங்கே உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? 68 ரூபா 70 காஸ் ஓகேவா? இதுதான் வந்து எனக்கு நீங்கள் 470 ரூபா பேக்கேஜ் போடுறதுனால கிடைக்குது. ஸோ ஒரு வேளை 10 நாளுக்குள்ளே இந்த ஆப் க்ளோஸ் ஆகிடுச்சுன்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், எனக்கு கிடச்சி இந்த 69 ரூபாயை வேணால் நான் சென்ட் பண்ணுறேன். மற்றபடி இந்த 450 ரூபா பேக்குமே நீ தான் ப்ரோ கொடுக்கணும்னு சொல்கிறது எந்த வகையிலையுமே நியாயமாக இருக்காது, அது உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். ஓகேவா? ஸோ இந்த ஆப்புக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, நான் ஜஸ்ட்டு ப்ரொமோட் தான் பண்ணுறேன். உங்களால் நான் ஏன் பண்ணுறேன் நீங்கள் நினைப்பீங்க, கரெக்டு தான். ஏன்னா நானே உங்கள் நிலைமையிலேருந்து யோசிச்சால் இதுதான் நான் யோசிப்பேன். ஓகே, ஒரு வேளை இந்த ஆப் 10 நாளுக்குள்ளே க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், இந்த மாதிரி தான் ஐடி நான் இன்வெஸ்ட் பண்ணேன் எனக்கு க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணுங்கள். உங்களால் எனக்கு கிடைச்ச அந்த 69 ரூபாயை நான் வேணால் சென்ட் பண்ணுறேன், அவ்வளோதான் என்னால் பண்ண முடியும். ஸோ இந்த 458 ரூபா பேக்கேஜ் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் தனிப்பட்ட விருப்பம், இன்வெஸ்ட் பண்ணிக்கங்க. ஓகே அப்படின்னு கொடுத்தீங்கன்னா 5000 இப்போ என் வேலெட்டில் காசு இருக்கா, 151 ரூபா தான் இருக்குது. ஸோ என்னால் பண்ண முடியாது. ஸோ யாராக இருந்தாலுமே ஃபஸ்ட்டு ரீசார்ஜ் பண்ணணும். ஸோ ரீசார்ஜுங்கிறத கிளிக் பண்ணி இங்கே நீங்கள் 458 ரூபா பேக்கேஜை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ 450 ரூபாயா எவ்வளோ சம்திங், இவ்வளோ பேக்கேஜ் 458. ஓகேவா? ஸோ இந்த பேக்கேஜை நீங்கள் ரீசார்ஜ் வந்து அமௌண்ட் வந்து என்ட்ரி பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ 458 இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் ரீசார்ஜ்னு கொடுங்க. இதில் ஃபஸ்ட்டு குயிக் பேமெண்ட்னு சொல்லி ஒன்று வரும், இதை கிளிக் பண்ணிங்கன்னா பேடிஎம் கூகுள் பே வாங்கி கேட்கும். பேடிஎம் கிளிக் பண்ணிக்கலாம், இல்லை கிளிக் டு ஸ்கோ கியூஆர் கோடுனு இருக்கும், இந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணிட்டு கூட நீங்கள் பே பண்ணிக்கலாம். டக்குனே உங்களுக்கு வந்து பே சக்ஸஸ் ஆயிரும். ஓகேவா? ஸோ ரீசார்ஜ் கரெக்டாக பண்ணுங்கள், நடுவில் ஃபோன் வந்துச்சு அப்படி பண்ணி எங்கேயும் வெளியில் போயிடாதீங்க, கரெக்டாக ஒரு நிமிஷம் பண்ணிங்கன்னா ரீசார்ஜ் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் அதை வந்து இன்வெஸ்ட் கொடுத்துட்டு ஓகேன்னு கொடுத்தீங்கன்னா ஓகே ஆயிடுங்க. ஸோ நீங்கள் நைட்டு 12 மணிக்குள்ளே இதை வாங்கிட்டீங்க, நைட்டு 10 மணிக்கு இந்த வீடியோ பார்க்குறீங்க, 10 மணிக்கு ஒரு பவர் பேங்க் வாங்கிட்டீங்கனாலும் நைட்டு 12 மணி கிராஸ் ஆனவனையுமே உங்களுக்கு வந்து 130 ரூபா ஆட் ஆயிரும். ஓகேவா? ஸோ 1 டே கழிச்சு தான் ஆட் ஆகும்ல, இல்லை 12 ஹவர்ஸ்க்குள்ளேயே ஆட் ஆயிரும். ஓகேவா? ஸோ அதனால் நீங்கள் பிரச்சனை இல்லை, நைட்டு 12 மணியை தாண்டினோடனே உங்கள் அக்கௌண்ட்டில் 130 ரூபா ஆட் ஆயிரும். சைன் போனால் 50 ரூபா 180 ரூபாயை நீங்கள் ஃபஸ்ட் டேவே வித்ரா பண்ணிக்கலாம். செகண்ட் டே தேர்ட் டேலாம் வந்து நீங்கள் 2-2 நாளைக்கு ஒரு முறை தான் வித்ரா பண்ண முடியும். ஏன்னா 130 ரூபா வரும், அப்புறம் தான் வித்ரா பண்ண முடியும். மினிமம் வித்ரா 150 ரூபா ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன், இருங்க நான் மறுபடியும் வேணாலும் காட்டுறேன். ஸோ இங்கே உங்களுக்கு போட்டிருக்கா 150 ரூபா மினிமம் வித்ரா. நீங்கள் வித்ராவல் டைமிங் எப்போ வேணால் பண்ணிக்கலாம், 10% டேக்ஸ் இருக்குது. இன்னும் 10 நாள் இந்த ஆப் ஒர்க் ஆகும். ஸோ ஆகஸ்ட் 21 ஆகஸ்ட் 26 வரைக்கும் என்னோட வீடியோவை பார்க்குறவங்க இந்த ஆப்பை ட்ரை பண்ணலாம். ஆகஸ்ட் 26 மேலே ட்ரை பண்ணுறது உங்கள் ஓன் ரிஸ்க், ஏன்னா 10 நாள் ஆப் ஒர்க் க்ளோஸ் ஆகுங்கிறதுக்கு இந்த ஆப்பை நான் வந்து லான்ச் பண்ணல. ஸோ நான் உங்ககிட்ட ஒன்று தான் சொல்கிறேன், அதனால் ஆகஸ்ட் 21 என் வீடியோ பார்க்குறவங்க கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க, மேபி அதிக ப்ராஃபிட் எடுக்க வாய்ப்பு இருக்குது. இப்போவும் சொல்கிறேன், இன்வெஸ்ட்மெண்ட் உங்கள் ஓன் விருப்பம் தான், எனக்கு என்ன ப்ராஃபிட் வருதுங்கிறத நான் சொல்லிட்டேன். ஸோ உங்கள் ஃப்ரெண்டுக்கு வேணால் இன்வைட் பண்ணி ஒரு ரெஃபருக்கு 68 ரூபா சம்திங் கொடுக்குறாங்க, நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். இப்போ வித்ராவல் பார்த்தீங்கன்னா மினிமம் வித்ரா வெறும் 150 ரூபா தான். ஸோ இந்த இடத்துல நம்மளோட பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பேங்க் அக்கௌண்ட் நம்பர், ஃபுல் நேம், ஐஎஃப்எஸ்சி கோட் கொடுத்துக்கங்க. வித்ராவல் பாஸ்வேர்டு நீங்கள் உள்ள வரப்போ ஆல்ரெடி செட் பண்ணியிருப்பீங்க. இங்கே வித்ரா ஆளுங்கிறத கொடுத்துக்கங்க. ஓகேவா? ஸோ இங்கே 151 ரூபா இருக்குது, நம்ம வித்ராவே பண்ணிடலாம். ஓகே, இங்கே பாஸ்வேர்ட் கேட்குதா?
ஓகே, ஒரு நாளைக்கு ஒரு வித்ரா தான் பண்ண முடியும்னு சொல்லி வந்துருச்சு. ஸோ சாரி, நான் ஆல்ரெடி ஒரு வித்ராவல் இன்றைக்கி தான் எடுத்து பேமெண்ட் வந்து லைவாக டெலிகிராமில் அப்டேட் பண்ணியிருப்பேன். ஓகேவா? ஸோ ஒரு நாளைக்கு ஒரு வித்ராவல் தான் பண்ண முடியும். 1419 ரூபா என்னோடய லைவ் ப்ரூஃப் டெலிகிராமில் இருக்குது. ஓகேவா? அவ்வளோதாங்க. இஸ் எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும், எப்படி வித்ரா பண்ணணும், எந்த பேக் பை பண்ணணும், எப்போ ஆப் க்ளோஸ் ஆக போகுதுங்கிறதையும் நான் உங்களுக்கு ஒரு இன்ட்டு மாதிரி சொல்லியிருப்பேன். புதுசாக ஒரு பேக்கேஜ் 10 நாள் பேக்கேஜ் ஓப்பன் ஆச்சுன்னா அப்போ 8 நாளில் இந்த ஆப் க்ளோஸ் ஆக போகுது அப்படின்னு நம்ம வந்து மைண்டில் கெஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அவ்வளோதாங்க. இந்த ஆப் ஒரு நடுவிலே க்ளோஸ் ஆனாலும் என்னால் என்ன தர முடியுங்கிறதையும் சொல்லிட்டேன். ஸோ பொறுப்போல் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அப்புறம் இந்த 500 ரூபாவில் தான் என் ஃபேமிலியை ரன் ஆக போகுது. இந்த 430 ரூபா இல்லை அப்படின்னா என்னோட பொருளாதாரமே கம்மியாயிரும். இதுக்கு நான் சம்பாதிக்க 2 நாள் வேலைக்கு போகிறேன். இப்படி இருக்கவங்க ட்ரை பண்ணாதீங்க. எக்ஸஸாக 400 ரூபா இருக்குது ப்ரோ, நான் போடுறேன். 10 நாள் ஒர்க் ஆச்சுனாலும் 1300 ரூபா ஆச்சு. 400 ரூபா போட்டு 1300 ரூபா எடுக்கிறேன் அப்படின்னா அது உங்கள் தனிப்பட்ட விருப்பம். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதேமாரி புரியாமல் இன்வெஸ்ட் பண்ணி லாஸ் பண்ணாதீங்க. தேங்க்யூ.